வேதம் சொல்லுகிறது யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12 அதிகாரம் 13 வசனத்திலே, நீங்கள் இருக்கும் வீடுகளிலே இரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். இந்த காலையில் அவரவர்கள் தங்கள் தங்கள் இல்லங்களிலே நீங்கள் கூடியிருக்கின்றீர்கள். உங்கள் வீடுகளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஆவி நிலையிலே அது பூசப்பட்டிருக்கிறது, அது தெளிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கவர் மாதிரி உங்க ஃபேமிலியை அது அப்படியே பாதுகாத்து கொண்டிருக்கிறது, சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே வசனம் சொல்லுகிறது, அழிக்கக்கூடிய வாதைகள் உங்களுக்குள்ளே வராதிருக்கும். தீமைகள், வாதை, வருத்தங்கள் உங்களையும் உங்கள் கூடாரத்தையும் தொடாது என்பதே தேவன் நமக்கு அருளியிருக்கிற மிகப்பெரிய வாக்காக இருக்கின்றது. யோபுவுக்கே தெரியவில்லை, ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் யோபுவையும் அவனுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மையும் நம்முடைய கூடாரங்களையும் நம்முடைய இருப்பிடங்களையும் நாம் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளையும் அவர் கவர் பண்ணியிருக்காரு, அவர் மூடியிருக்கிறார் என்பது நம்முடைய உன்னதமான ஆழமான நம்பிக்கையா இருக்கட்டும். அந்த நம்பிக்கையை ஒரு பாடலாக நாம் பாட போகிறோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடவே நேரிடாது என்று சொல்லி சேர்ந்து பாட போறோம், சந்தோஷமா பாட போறோம். கைகளை உற்சாகமா தட்டி தேவநாம மகிமைக்காக எல்லாரும் பாட போறோம். நல்ல சந்தோஷமா, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. சிந்து உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டா, உன்னதமான கர்த்தரையே நீங்கள் உறைவிடமாக கொண்டிருக்கிறீர்கள். அடைக்கலமா ந ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய், அடைக்கலமா ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய், வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. சேர்ந்து பாடுவோம். வாதை உந்தன் சொல்லுங்க, எங்க கூடாரத்தை எங்க வீட்டை எந்த வாதைகள் நோய்கள் கொள்ளை நோய்கள் அணுகாது தொடாது. கைகளை தட்டி அட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம் சொல்லுவோம். ஆமென். ஓஹோ, ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு சொல்லுவோம். ஆவி உண்டு, ஆமென். தேவ வசனம் உண்டு, ஒவ்வொரு நாளும் வெற்றி 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 வெற்றி. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் உங்க வீட்டை எங்க வீட்டை தேவ பிள்ளையின் கூடாரத்தை அணுக முடியாது, பொல்லாப்பு ஓஹோ நேரிடாது மக. கைகளை தட்டி கொண்டாட்டமா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா, தேவன் அளித்த பாதுகாப்புக்காய் லலல்லா 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 லலல்லா.
கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. நாம் படுகிற ஒவ்வொரு பிரயாசங்களும் அது வீண் போவதே இல்லை. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் செயல்படுவோம். வாதை உந்தன் அணுகாது மகனே, பொள்ளாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. சேர்ந்து வாதை உந்தன் அணுகாது மகனே, பொள்ளாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். அழைத்தவரோ உண்மையுள்ளவர் சொல்வோம் பரிசுத்தமாக்கிடுவார். ஆவியாத்துமா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். ஆவியாத்துமா சரீரமெல்லாம் சொல்லுவோம் கரைத்திரை குறையற்றவர்களாய் நம்மை. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொள்ளாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொள்ளாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. நல்ல கைகளை வீட்டுல இருந்தா கூட நல்ல உற்சாகமா தட்டி பிரதர் சிஸ்டர்ஸ் நல்ல உற்சாகமா கைகளை தட்டி ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. நீங்க பாட போறீங்க உங்க வீட்டுல இருந்தபடியே. வாதை எந்தன் கூடாரத்தை உங்க வீட்டுல பக்கத்துல இருக்கிறவங்க கணவரை பார்த்தோம், மனைவியை பார்த்தோம், பிள்ளைகளை பார்த்தோம், உங்களை சூழ்ந்தவங்களை பார்த்தோம் சொல்லுங்க பார்க்கலாம். அணுகாது மகனே சொல்லுங்களே. பொள்ளாப்பு நம்மை தொடாது தொடாது மகளே. கையாசைச்சி ஒரே ஒரு முறை சொல்வீங்களா? வாதை எந்தன் கூடாரத்தை அணுகாது பக்கத்துல பார்த்து மகனே மகளே. பொள்ளாப்பு நம்மை அணுகாது அணுகாது மகனே. கையசச்சி நீதிமானுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், மீட்பின் சத்தம், விடுதலையின் சத்தம், உற்சாகத்தின் சத்தம், துதின் சத்தம் துணிப்பதே நீதிமானுடைய கூடாரத்தின் அடையாளமாக இருக்கிறது. அலைலூயா அலைலூயா அலைலூயா. சத்தமா நீங்க வாயை திறந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பொள்ளாப்பு நீரிடாது என்பதே உறுதியான நம்பிக்கைகளாய் நமக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையின்படியே விதத்துல சொல்லப்பட்டிருக்கு, அது உன்னை அணுகாது அது ஒண்ணு தோடாது. பாருங்க நம்ம சின்ன வயசுல இருந்து புத்தி தெரிஞ்ச நாள்ல இருந்து உங்க அனுபவத்துல நீங்க எடுத்துக்கொள்ளுங்களேன். உங்க ஊர்ல உங்க பட்டணத்துல நம்ம தேசத்துல இந்த உலகத்துல
எத்தனை பேரழிவு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, பேய் மழையை பார்த்திருக்கோம், சுனாமி பேராலைகளை பார்த்திருக்கோம், யுத்தங்கள், சண்டைகள், ஆபத்துகள், விபத்துகள், எத்தனையோ விபத்துகள், விபரீதங்கள், எத்தனை எத்தனையோ தீமையெல்லாம் பார்த்தாச்சுங்க. நான் சொல்றேன், இது வரைக்கும் உங்களை அதெல்லாம் மேற்கொள்ளவே இல்லை, இனிமேலும் மேற்கொள்ள போகிறதே இல்லை. நான் பல நேரத்தில் யோசிக்கிறது உண்டு, எத்தனையோ வியாதி, ஏன் அனுபவத்தில் சொன்னா எத்தனையோ வியாதி, எத்தனையோ பலவீனம், எத்தனையோ பண கஷ்டம், மன கஷ்டம், நெருக்கடி, விபத்து, விபரீதம் ஆயிரம் ஆயிரமா வந்துடுச்சுங்க. மறுபடியும் மறுபடியும் பார்க்கிற ஆயிரத்தெட்டு ஆபத்துகள் வந்தாலும் இன்னும் நான் அழியல, எத்தனையோ சோதனைகள் வந்துடுச்சு ஆனா இன்னும் தோற்று போகல பார்க்கிறேன், ஆனாலும் வாழ்கிறேனே. ஏன் 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 ஆயிரத்தெட்டு கேள்விகள், எப்படிப்பா இவ்வளவு சவால்கள் வந்தோம் கடந்து வந்துடுறோம், வேக தடை வந்தாலும் தாண்டி வந்துடுறோம், எத்தனையோ அணைகள் போட்டாலும் நம்மளை அடக்கி வைக்க முடியல, வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு வந்துகிட்டே இருக்கோம். ஒரே ஒரு ரகசியம் புரிஞ்சது, நான் இல்ல என் பலன் இல்ல என் தாளந்து இல்ல எல்லாம் கிருப. சொல்லுங்க 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 சொல்லுங்க. நான் இல்ல என் பலன் இல்ல என் தாளந்து இல்ல எல்லாம் கிருப. அந்த கிருபையால தான் நிற்கிறோம், அந்த கிருபையால தான் பிழைக்கிறோம், அந்த கிருபையால தான் ஜீவிக்கிறோம், அந்த கிருபையால தான் சுவாசிக்கிறோம். இன்றைக்கு நமது வாழ்வில் நாம் பெற்றிருக்கக்கூடிய அனைத்து நன்மைகள், உச்சிதங்கள், ஆசீர்வாதங்களுக்கும் காரணம் நமது கிரியைகள் அல்ல, அவருடைய கிருப. கிருப 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 கிருப. சேர்ந்து பாடலாமா? நல்லா கையை தட்டி அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கின்றேனே. ஏன் 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 போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் நிற்கின்றேனே. ஏன் 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 இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கின்றேனே. ஏன் 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 போராட்டங்கள் முடியல, ஆனாலும் நிற்கின்றேனே. ஏன் 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 கிருப 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 ஓ கிருப 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 கிருப. நான் இல்ல என் பலன் இல்ல என் தாளந்து இல்ல எல்லாம் கிருப. நான் இல்ல என் தாளந்து இல்ல கிருப. நான் இல்ல என் பலன் இல்ல என் தாளந்து இல்ல எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க. நான் இல்ல என் பலன் இல்ல என் தாளந்து இல்ல எல்லாம் கிருப 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 கிரேசு கிருப கிருப. படிக்கல உயரல, பட்டதாரி ஆகல, ஆனாலும் ஏன் நிற்கிற நின் மூலம் ஆகாமலே இருக்கிற, ஆனாலும் வாழ்கின்றேனே. ஏன் படிக்கல உயரல, பட்டதாரி ஆகல, ஆனாலும் ஏன் நிற்கிற நின் மூலம் ஆகாமலே இருக்கிற, ஆனாலும் நிற்கின்றேனே. ஏன் கிருப 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 கிருப. நான் இல்ல சொல்லுங்கள என் பலன் இல்ல கிருப. நான் இல்ல என் பலன் இல்ல என் தாளந்து இல்ல எல்லாம் கிருப 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 கிருப. அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, ஜாதி எல்லாம் மாறினதே. ஏ
சாபமெல்லாம் முடிந்தது பரிசுத்தமாய் மாறினது அற்புதங்கள் நடக்குது அதிசயங்கள் நடக்குது வியாதி எல்லாம் மாறினதே பாவமெல்லாம் மறைந்தது முடிந்தது பரிசுத்தமாய் மாறினது கிருபை 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 உங்க சொல்லுவோம் நான் இல்ல நலனில்ல தாளந்தில்ல கிருபை நான் இல்ல என் பலனில்ல என் கிருபை 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 உங்க கிருபை எகிப்து தேசத்திலே புறப்பட்ட நாளில் செய்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று தேவன் கொடுத்த வார்த்தையின்படியே இன்னைக்கு வரைக்கும் நம்ம லைஃப்ல அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்துகிட்டு தாங்க இருக்கு. நீங்க கேட்கலாம், அற்புதங்களா அதிசயங்களா அப்படியான்னு கேட்கலாம். அப்படிதாங்க, இந்த காலையில நீங்களும் நானும் பிழைத்திருந்து சுகித்திருந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்திக்கிட்டு இருக்கோம் பாருங்க, இதுவே ஒரு பெரிய அற்புதங்க. அனைவர் சொல்லுவாங்க, வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு நல்ல பவர் வேணுங்க, வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு பணம் வேணுங்க, வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு நல்ல நல்ல மனிதர்களுடைய தொடர்புகள் வேணும்னா நான் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு முதல்ல உசுறு வேணுங்க. ஜீவன் இல்லை, உயிர் இல்லை, சுகம் இல்லைன்னா எல்லாம் இருந்தும் ஒன்றுக்கும் பலன் இல்லைங்க. நான் சொல்லுகிறேன், இந்த காலையிலே அவருடைய கிருபை நமக்கு ஜீவனை தயவாய் காண்பித்திருக்கிறது, கொடுத்திருக்கிறது, காத்திருக்கிறது, பிழைக்க வைத்திருக்கிறது. அல்லேலூயா. ஆகவேதான் பக்தன் சொல்லுகிறார், 1008 பிரச்சனைகள் வந்தாலும் அற்புதம் அதிசயம் என் லைஃப்ல நடக்கிறதுனால நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை என்றென்றைக்கும் நான் விவரிப்பேன் சொன்னதுனால நல்ல கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து இந்த காலையில நீங்கள் பிழைத்திருக்கிறது ஒரு அற்புதம், நான் இங்க ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்கிறது ஒரு பெரிய அதிசயம், நாம் யாவரும் இந்த பூ உலகத்தில் தேவாதி தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த காலையிலே நம்முடைய உள்ளங்கள் நன்றியால் நிறையட்டும், இந்த காலையிலே நம்முடைய இருதயங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். அல்லேலூயா அல்லேலூயா. யோசித்து பாருங்க, உங்க கைகளை பாருங்களேன். அல்லேலூயா. இந்த கைகளை கூட ஆண்டவர் நேர்த்தியா உங்களை வச்சிருக்காரு. எதுக்காக? சும்மா கையை வந்து பெசாம வச்சுக்கிறதுக்காகவா, இல்ல வெறும் கோதுமை மாவும் மைதா மாவும் பெசறதுக்காகவா? அல்லேலூயா. நல்ல கையை, அழகான கையை, ஆரோக்கியமான கைகளை கொடுத்திருக்கிறாரு. இந்த கரங்கள் பரிசுத்தமான கரங்கள். உங்க கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம், நல்ல மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல நீங்க வீட்டுல இருக்கலாம், உங்க சிச்சுவேஷன் எப்படிப்பட்டதாக கூட இருக்கலாம், அது முக்கியமே கிடையாது. தேவாதி தேவன் உங்களுக்குள்ளாய் வாசமா இருக்கிறபடினாலே அவர் செய்த நன்மைகள் எண்ணி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாருங்க, உங்களுக்கு நல்ல வாயை கொடுத்திருக்காரு பாருங்க. அநேக தேவ பிள்ளைகள் மௌனமா இருக்கீங்க, இது மௌனமா இருக்கிற நேரம் அல்ல, விடுதலையாய் தேவாதி தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு நேரம். நல்ல வாயை கொடுத்திருக்காரு, தொண்டையை கொடுத்திருக்காரு, நல்ல சத்தமா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, நினைவாற்றலை கொடுத்திருக்கிறாரு. அவர் எதை நமக்கு தரவில்லை, அவர் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக நல்ல வாய்களை திறந்து அப்பாவை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரை நம்பினவர்கள் ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. அல்லேலூயா. நீங்க என்னைக்கு அவரை நம்ப ஆரம்பிச்சீங்களோ அந்த நாள்ல இருந்து எத்தனையோ உஷ்ணங்கள் வந்திருக்கலாம், எத்தனையோ தாழ்ச்சிகள் வந்திருக்கலாம், எத்தனையோ வாதை வருத்தங்கள் கூட வந்திருக்கலாம். ஆனா அற்புதம் என்ன, அதிசயம் என்னன்னா, அந்த உஷ்ணம், அந்த வறட்சி, அந்த தாழ்ச்சி, அந்த பற்றாக்குறை, அந்த வாதை, அந்த வருத்தம் உங்களை மேற்கொள்ளல. அற்புதமா அதிசயமா நீங்க மேற்கொண்டு இந்த காலையிலே பிழைத்திருந்து தேவாதி தேவனை மகிமைப்படுத்த தேவன் ஒரு நல்ல வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்ற தெய்வீக புரிதலோடு நல்ல அவரை ஸ்தோத்திரம் பண்ணி, நல்ல அவரை மகிமைப்படுத்தி, நல்ல அவரை ஆராதிச்சு, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உலகிலே இரண்டு மக்கள் கூட்டம் உண்டு, ஒன்று மனிதர்களை நம்புகிற கூட்டம், இன்னொன்று கர்த்தரை நம்புகிற கூட்டம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள்.
நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை அந்த காலையில் நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். காரணம், நீங்கள் மனிதர்களுக்கு பின்பதாக செல்லுகிறவர்கள் அல்ல, தேவாதி தேவனை பின்தொடரக்கூடிய தேவ மக்கள், தெய்வீக மக்கள். அதனால இதுவரைக்கும் நான் அவரை நம்பினேன், இனிமேலும் நான் என் சொந்த வாழ்க்கையில நம்புவே உண்மையா ஆராதிப்பே உம்மை நம்புவே உண்மையா ஆரா இன்னும் ஒரு விச உண்மையேன்னு சொல்லி உம்மை நம்புவே உண்மையா உம்மையே உம்மையே நம்புவே உண்மையா ஆராதிப்பே நம்பிக்கை நாயகன் நீரே நம்பிடுவேன் நானும்மையே நம்பிக்கை நாயகன் நீரே சென்று சொல்வோமா நம்பிடுவேன் நானும்மையே எந்த வாழ்வில் அசையாத கண்மலையே வாழ்வில் எல்லாம் அசைந்து போனாலும் நம்பினவர்கள் அசைந்து போனாலும் என் தேவன் அசையாத கண்மலையா இருக்கிறாரே கோட்டையே நம்பிக்கை நாயகன் நீரே நம்பிடு நம்பிக்கை நாடும்மையே எந்த வாழ்வில் பிரகாசிக்கும் தீபமே வாழ்வில் பிரகாசிக்கும் தீபமே ஜோதியே நம்பிக்கை நம்பிக்கை நாயகன் நீரே நம்பிடுவேன் நாளும் வாழ்வை பாதுகாக்கும் கேடகமே உருகமே சொல்லுங்க எந்த வாழ்வை ஓ நம் வாழ்க்கையை காப்பாற்றுகிற பாதுகாக்கிற கேடகமே கைகளை உயர்த்தி நாடும்மை தேடுவேன் நாள்முழுதும் நாடும்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம் எனதெல்லாவற்றிலும் நாடும்மை நேசிப்பேன் இயேசுவே உம்மை தேடுவேன் நாடும்மை காலையிலே புதிய நாள் ஸ்தோத்திரத்தினால் பாடலின் மூலமாக
அவரை தேடுகிற ஒரு அற்புதமான ஒரு வாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. முழு உள்ளத்தோடு தெய்வீக அர்ப்பணிப்போடு ஓ ரஹஷே பிரஹந்துரு எஸ் டாடி இயேசுவே கைகளை உயர்த்தி தேவ மகிமைக்கு தேவ சந்திப்புக்கு முழுவதும் அர்ப்பணித்து மீட்ப சொல்வோமா நீரே ராஜா அர்ப்பணிப்போடு நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும் நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசு நினைவு கூர்ந்து உங்களை ஆண்டு கொண்ட ஆண்டவருக்கு நேராக உங்களை முழுவதும் அர்ப்பணித்து இந்த ஆராதனை வேளையிலே எந்த காயங்களோடு நீங்கள் இருந்தாலும் எந்த கண்ணீரின் அனுபவங்கள் உங்கள் வாழ்வில் சோகங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் பல ஏமாற்ற தவிப்புகள் உங்கள் வாழ்வில் ஒரு குமுறலை உங்களுக்கு கொண்டு வந்து கொண்டிருந்தாலும் உங்களை ஒரு நாளும் ஒருபோதும் புறம்பே தள்ளாத மகா மென்மையான நல்ல ஒரு டாடி உங்களுடைய பாசமுள்ள அப்பாவாக இருக்கிறபடியினால் அவர் தன்னுடைய மார்பிலே உங்களுக்கு இடத்தை அளிக்கிறார். தன் மடியிலே நீங்கள் தவழும்படி தன்னை உங்களுக்காக தந்திருக்கிறார். எத்தனை பேர் அவருடைய மார்பை தழுவி கொள்ளப் போகிறீர்கள்? எத்தனை பேர் நீங்கள் அவருடைய மடியில் தழுவ போகிறீர்கள்? எத்தனை பேர் நீங்கள் அவரை கட்டி அணைக்க போகிறீர்கள்? உங்களை கட்டி அணைத்துக் கொள்ள மிகுந்த ஆவலோடு தம்முடைய உன்னத பிரசன்னத்தை உங்களுக்காக நீங்கள் இருக்கிற ஸ்தலத்திலே அவர் தம்முடைய மகத்துவமான மகிமையை ரிலீஸ் பண்ணி இருக்கிறார். நீங்கள் யார் என்பது முக்கியம் அல்ல, உங்கள் அர்ப்பணிப்பே முக்கியம். உங்கள் அர்ப்பணிப்பே முக்கியம். இந்த ஆராதனை வேளையிலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதங்களின் புத்தகம் 84
மூன்றாம் வசனம் நான்காம் வசனத்திலே, என் ராஜாவும் என் தேவனும் ஆகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிகளுக்கு வீடுகளும், தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. அவர் இடத்தில் வசிப்பதற்கு ஒரு இடத்தை அவர் தருகிறார். யாராயிருந்தாலும் பரவாயில்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அடைக்கலான் குருவி, தகைவிலான் குருவி, சாதாரணமாய் கணிக்கப்படுகிற ஒரு குருவிக்கு கூட கர்த்தர் நம்முடைய சமூகத்தில் இடம் அளிக்கிறாரா? பெரிய பெரிய கவர்ச்சிகரமான வலிமை நிறைந்த பறவைகள் ஏராளமாக உண்டு. மயில்கள், கிளி, புறா, கழுகு, எத்தனையோ உண்டு. ஆனா ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குருவிகளும், இரண்டு காசுக்கு ஐந்து அடைக்கலான் குருவிகளும் வைக்கப்படுகிறதாம், விற்கப்படுகிறதாம். அவ்வளவு ரொம்ப அற்பமா, ரொம்ப சீப்பா கிடைக்கக்கூடிய அந்த குருவிக்கு கூட அப்பாவுடைய சமூகத்துல இடம் உண்டுன்னு சொன்னா, நீங்கள் யாராயிருந்தாலும் அவருடைய பிரசன்னத்தில் உங்களுக்கு ஒரு இடம் உண்டு. அந்த சமூகத்தில் நீங்கள் மகிழ்ந்திருக்கலாம், உங்கள் துக்கங்களை மறந்திருக்கலாம், உங்கள் சோகங்களை நீங்கள் இறக்கி வைத்து விடலாம், உங்கள் பாரங்களை நீங்கள் துறந்து விடலாம். அந்த அப்பாவுடைய மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ளக்கூடியதா இருக்கிறபடினால, ராஜா மாளிகையில் அமர்ந்திருப்பே. டாடி, உங்க பிரச்சனத்திலே ராஜா, ஓ உங்களுக்கு ஒரு இடம் உண்டு, ஓ நமக்கு ஒரு இடம் உண்டு. ராப்பகலாய் அமர்ந்திருப்பே, துதிக்க துதிக்க துதிக்க, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே, உம்மை துதித்து. நல்ல வாயை திறந்து பாடல்கள் பாடி ஸ்தோத்திரித்து துதியுங்கள். தேவ பிரசன்னத்தை நெருங்கி வருகிறீர்கள். கைகளை அசைத்து ஆராதனை 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 அப்பான்னு சொல்லலாமா? அப்பா அப்பா, உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா, உங்களுக்கு தன் கடமைகளை செய்ய பலனற்றவர்களாக, தெய்வீக வாழ்க்கை வாழ்வதற்கு பலனற்றவர்களாக, சம்பாத்தியம் பண்ணுவதற்கு பலனற்றவர்களாக இந்த காலையில் துவண்டு சோர்ந்து போயிருக்கின்றீர்களா? அவரே உங்களுடைய பலனாய் இருக்க போகிறார் என்ற புரிதலோடு இன்றைக்கு தேவ சமூகத்தில் நெருங்கி வாருங்கள். ஒரு புதிய பலன் உங்களுக்கு கிடைக்க போகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், தேவ சமூகத்தில் நேரங்களை செலவழிக்கிறவர்கள், தேவ ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளிலே நாட்டம் கொண்டவர்கள், அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள், அப்படிப்பட்டவர்கள் கழுகுகளை போல பலன் அடைந்து சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். இன்றைக்கு தேவனுக்கு அடுத்த விஷயத்தில் ஆர்வம் கொண்டவர்களாய் ஒரு அர்ப்பணிக்கப்பட்டு ஒரு இருதயத்தோடு, டேடி என்னால முடியல, உங்க ஸ்ட்ரென்த் எனக்கு வேணும்னு நீங்க இன்னைக்கு அவரை நீங்கள் கேட்பீர்களே. ஆனால் அவருடைய பலத்தால் உங்களை நிரப்ப விரும்புகிறபடி நானே அவருடைய விருப்பத்தின்படி தமது பலத்தை உங்களுக்கு தந்து தம்முடைய பலத்தால் உங்களை இடக்கட்டக்கூடியவராய் அவர் இருக்கிறபடியால, அன்பு தம்பி, அருமை தங்கச்சி, அன்பு தேவ பிள்ளைகளே, அவரை நோக்கி பார்த்து என் பலன் சொல்வோமா? என் பல
கருணை உமக்கே இன்பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே கைகளை உயர்த்தி அர்ப்பணிப்போடு ஆராதனை ஆராதனை உரிமையோடு அப்பாடு சொல்லி அப்பா அப்பா டாடி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் டாடி அவரை போற்ற போற்ற அவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த நீங்கள் மிக மிக நெருக்கமாய் 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 அவருடைய சமூகத்திலே அவருடைய சந்திப்புக்கு உங்களை அர்ப்பணிக்கின்றதுனால ஒரு தெய்வீக தொடுதலுக்குள்ளாய் நீங்கள் வருகிறபடினால் நீங்கள் எந்த இடத்தில் இருக்கின்றீர்களோ அந்த இடத்தை தேவ பிரசன்னம் நிரப்புகிறது. உங்கள் வீட்டை முழுமையாய் தேவ மகிமை இப்பொழுதே சூழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்களால் விசுவாசிக்க கூடுமையானால் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இருதயம் உங்களுக்கு காணப்படுமையானால் தேவ பிரசன்னம் இப்பொழுதே உங்களை முழுவதையும் உங்கள் முழுமையையும் ஆக்கிரமித்துக் கொள்கிறது. அந்த தெய்வீக பிரசன்னம் தோல்விகளை வெற்றியாய் மாற்றிக்கொண்டிருக்கிறது. அந்த தேவ பிரசன்னம் உங்கள் வியாதிகளை உங்களை விட்டு அகற்றி கொண்டிருக்கிறது. அந்த தேவ பிரசன்னம் இந்த காலையிலே உங்களுக்கு ஊழியம் செய்கிறது. அந்த தேவ பிரசன்னம் உங்கள் பற்றாக்குறைகளை உங்கள் வாழ்க்கை விட்டு துரத்தி அடித்து பரிபூர்ணங்களை உங்களுக்கு ஏற்படுத்துகிறது. தேவ பிரசன்னம் உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் அது நிரம்பி வழிய ஆரம்பிக்கிறது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஓமுடைய பிரசன்னத்துக்காக நன்றி, ஓமுடைய சமூகத்துக்காக நன்றி. ஓமது மகிமை சூழ்ந்திருக்கும் அடிக்கு எங்களை நீர் ஆக்கிரமித்துக் கொண்டமைக்காக நன்றி. கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன் என்று பக்தன் யோவான் சொன்ன உன்னத அனுபவமே நம்முடைய அனுபவமாயிருக்கட்டும். இந்த கர்த்தருடைய நாளிலே தேவ ஆவிக்குள்ளாய் களி கூறுகிற ஒரு அனுபவம், தேவனோடு நெருங்கிய தொடர்பில் வாழக்கூடிய ஒரு உன்னத பயணமும் நம்முடைய வாழ்வின் ஜீவியமாயிருக்கட்டும். நன்றி செலுத்தலாமா? தேங்க்யூ லார்ட். பாச பிரசன்னத்துக்காக நன்றி, நேச சமூகத்துக்காக நன்றி. எங்களை விட்டு விடை பிரியாத வெளியேற பெற்ற நம்முடைய தெய்வீக ஐக்கியத்துக்காக அன்புக்காக நன்றி. தொடர்ந்து முடிய மகத்துவம் உள்ள பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். தேவ மகிமைக்கு தங்களை முழுமையாக அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் உடைய மகிமை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லா மகிமைகளும் அக்கே, எல்லா கணங்களும் அக்கே, எல்லா துதிகளும் அக்கே அப்பா, எல்லா ஸ்தோத்திரங்களும் அக்கே டேடி, எல்லா ஸ்தோத்திரங்களும் அக்கே டேடி. ஒரு மிகப்பெரிய மகா மேன்மையான மறுரூபங்கள் உண்டாகட்டும். நல்ல நாம மாத்திரமே மகிமைப்படட்டும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மேன்மையான ஆராதனைகளை ஜீவ வழியாய் உமக்கு அர்ப்பணிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க் யூ ஜீசஸ், ஆமென். அன்பானவர்களே, தேவன் இந்த காலையிலே
அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறார். மெய்யாகவே நாம் பாக்கியசாலிகள். இந்த பூ உலகத்தில் நாம் இருக்கும் இடத்தில், மனிதர்களாகிய நாம் வசிக்கும் இந்த இடத்தில் மகத்துவமுள்ள தேவன் வாசமாயிருக்கிறார். இதோ மனிதர்கள் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறார். மெய்யாகவே அவருடைய சமூகத்தை அனுபவிக்க தேவன் நமக்கு தந்த பெரிய வாய்ப்புக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம்.